வெல்கம் டு சார்லி கிரிக்கெட் சேனல். என்னுடைய கடைசி ரெண்டு வீடியோக்களையும் ஃபாஸ்ட் பவுலர் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் எப்படி போகிறதுன்னு பற்றி நீங்கள் பார்த்தீங்கள். இந்த வீடியோவில் ஃபாஸ்ட் பவுலர் ரிவர்ஸ் ஸ்விங் எப்படி போகிறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதன் மூலம் என்னுடைய வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பார்வையிட முடியும். வாங்க வீடியோக்களை போகலாம். நச்சின் ஆரம்பத்திலிருந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் ரெண்டையும் நேச்சுரலாக போட்டு கொண்டிருப்பாங்க. 35-40 ஓவருக்கு பிறகு போல் நல்லா பழுதாயிரும். போல் நல்லா பழுதாயினா பிறகு போல் வந்து இன்ஸ்விங் போட்டால் அவுட் ஸ்விங் ஆகும், அவுட் ஸ்விங் போட்டால் இன்ஸ்விங் ஆகும். இதுதான் ரிவர்ஸ் ஸ்விங். இது வந்து போல் நல்லா பழுதாயின அப்புறம் நடக்கும். இது எப்படி நடக்கும், போல் எப்படி ரிவர்ஸ் ஸ்விங் போடுறதுன்ற பற்றி இப்போ நாங்கள் பார்ப்போம். ஃபாஸ்ட் போலர்ஸ் மேட்ச் தொடங்கினதுலேருந்து இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் ரெண்டையும் மாறி மாறி போட்டு கொண்டிருப்பினும் போலை ஒரு பக்கத்தில் சைன் பண்ணி கொண்டு ரெண்டு ஸ்விங்கையும் போடுவினும். அதாவது இன்ஸ்விங் போடுற ஃபாஸ்ட் போலர்ஸ் இன்ஸ்விங் பண்ணுற திசைக்கு ஆப்போசிட் சைடில் சைன் பண்ணுற பக்கத்தை வச்சுக்கொண்டு இன்ஸ்விங் போடுவாங்க. அவுட் ஸ்விங் போடுற ஃபாஸ்ட் போலர்ஸ் போல் வெளியில் ஸ்விங் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் திசையில் சைன் பண்ணுற பக்கத்தை வச்சுக்கொண்டு அவுட் ஸ்விங் போடுவாங்க. ரிவர்ஸ் ஸ்விங்கில் அதே மாதிரி இன்ஸ்விங் போடுற ஃபாஸ்ட் போலர்ஸ் போல்ட சைனி சைட்டை இன்ஸ்விங் பண்ணுற பக்கத்துக்கு ஆப்போசிட் திசையில் போலை க்ரீப் பண்ணி கொண்டு போடேக்கில் அவுட் ஸ்விங் பண்ணும். அதே மாதிரி அவுட் ஸ்விங் போடுற ஃபாஸ்ட் போலர்ஸ் போல் ஸ்விங் பண்ணுற திசைக்கு ஆப்போசிட் திசையில் போல்ட சைன் பண்ணுற பக்கத்தை வச்சுக்கொண்டு போலை போடேக்கில் இன்ஸ்விங் ஆகும். இதுதான் ரிவர்ஸ் ஸ்விங். இன்ஸ்விங் மாதிரி போல் போடேக்கில் அவுட் ஸ்விங் பண்ணுது, அவுட் ஸ்விங் மாதிரி போலை போடேக்கில் இன்ஸ்விங் பண்ணுது. இது எப்போ நடக்குது என்று நீங்கள் பார்த்தீங்கண்டா, மேட்ச் தொடங்கி 35-40 ஓவருக்கு பிறகு இது நடக்கும். 35-40 ஓவருக்கு பிறகு போல் நீங்கள் பார்த்தீங்கண்டா நல்லா பழுதாக போடும். உங்களோட வியர்வை உங்களோட செலவாயெல்லாம் பட்டு போல்ன ஒரு பக்கம் வெயிட் ஏறிடும். போல் ஒரு பக்கம் வெயிட் ஏறி கொண்டு போகைக்குள்ளே நீங்கள் எந்த ஸ்விங் போடுறீங்களோ அந்த ஸ்விங்குக்கு ஆப்போசிட் சைடில் போல் ட்ராவல் ஆகும். நீங்கள் அவுட் ஸ்விங் போட்டால் இன்ஸ்விங் போகும், இன்ஸ்விங் போட்டால் அவுட் ஸ்விங் போகும். இதுதான் ரிவர்ஸ் ஸ்விங். டெஸ்ட் மேட்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில போலர்ஸ் போல் பழுதாயினா பிறகு நிறைய விக்கெட்டுகளை எடுப்பார்கள். ரிவர்ஸ் ஸ்விங் நல்லா போடக்கூடிய போலர்ஸ் தான் அப்படி விக்கெட் எடுக்கிறது. இப்போ ரிவர்ஸ் ஸ்விங் கூடுதலாக நாங்கள் டெஸ்ட் மேட்செலாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் ஒன் டேயில் ஆரம்ப காலத்தில் ஒரே ஒரு போல் பாவிச்சாங்க. 35 ஓவருக்கு பிறகு விக்கெட்டுகள் விழுது, அதாவது டெத் ஓவர்ஸ் கடைசி ஓவர்ஸில் ரிவர்ஸ் ஸ்விங் போடுறதால விக்கெட்டுகள் விழுது. மேட்ச் வந்து விறுவிறுப்பு இல்லாமல் இருக்குது. போலர்ஸ் விக்கெட்டுகள் எடுக்கிறாங்கன்ற காரணத்தால் இப்போ ரெண்டு பக்கமும் ஓவர் ஓவர் போலை பாவிக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் இல்லை, ரிவர்ஸ் ஸ்விங் மிக திறமையாக போடக்கூடிய ஃபாஸ்ட் போலர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. வசிம் அக்ரம், மெக்ராத் அண்ட் ஃப்ளின்ட் ஆஃப் போன்ற சில வீரர்களை உதாரணமாக குறிப்பிடலாம். மிக திறமையான ரிவர்ஸ் ஸ்விங் போலர்ஸ் இவர்கள். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸில் பழைய போலை எடுத்து ப்ராக்டிஸ் செய்து ரிவர்ஸ் ஸ்விங்கை மிக சிறப்பாக போட முடியும். தொடர்ந்தும் சார்லி கிரிக்கெட் சேனல் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக உங்களுக்காக வீடியோக்களை தருவதற்கு காத்திருக்கின்றேன். தேங்க்யூ.